ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பிஜி டிஆர்பி சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க, பட் மார்க் விடலை. நாம் அந்த மார்க்கை வந்து அப்ஸ்ட்ராக்டாக உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம். இதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், பாட்டனி, அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது செகண்ட் வீடியோ. இதில் சில சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் டீட்டெயில் நான் ரெண்டு டேபிளில் பிரித்து வச்சுருக்கேன். இதில் மேலே பிளாக் கலரில் இருக்கிற டேபிள் வந்து நம்ம ரிசல்ட் வந்தவுடனே அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருந்தோம், என்னென்ன மார்க்கில் என்னென்ன பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கீழே க்ரீன் கலர் இருக்கிறது வந்து இப்போ சிவி லிஸ்ட்டு வந்த வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது 70 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவங்க எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க, 60 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டர்ன் அண்ட் பிஎஸ்டிஎம் அதெல்லாம் இருக்கிறதுனால அப் டு 60 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சரும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இந்த டேர்ன் வரைக்கும் வந்திருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 69-68 வரைக்குமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகமாக கூட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் 4 கேட்டகரி மட்டும் 67-65, 67-65, 63-60 அதில் தான் நம்ம நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம பாசிட்டிவாக இருக்கோம். இதில் இந்த எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு ஸ்வாலஜி. ஸ்வாலஜியில் பார்த்தீங்கன்னா 83 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் இங்கே 61 வரைக்கும் கூட போயிருக்கு. மேபி அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் நமக்கு 61 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப லோவாகவே கட் ஆஃப் வந்திருக்கு. இது டிபெண்ட் அப்பன் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இன்கேஸ் அவங்க வர முடியலனாலோ இல்லை அவங்க கரெக்டான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம், நமக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்குறோம் நம்ம. இதில் பார்த்திங்கன்னா 83 27 இருந்தாங்க, இங்கே 83-27 அப்படியே. அதுக்கப்புறம் உள்ள மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு கூட்டிருக்காங்க. இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அப் டு 61 வரைக்கும்னா நமக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்குது, நம்ம பாசிட்டிவாக இருப்போம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இதில் 93 65 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் 4 நம்பர் 72-69-68-65 அதில் எல்லாருமே ஒரு ஒரு ஆள் தான் கூட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 65 வரைக்கும் உள்ளவங்க என்ன பண்ணலாம், அந்த கம்யூனிட்டி டேர்னாக இருந்தால் மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக இருப்போம்.